நிம்மதியான இயற்கை, அதுக்குள்ள நிம்மதி போயிடுச்சு. இவளா இருக்கும் முன்னாடி ப்ரிப்பேர் ஆயிப்போம். ஹலோ பித்து, எங்க இருக்க? இங்கதான் வீட்டுல. ஏன் ஏன்னா இது என்னடி கேள்வி? வீட்டுல எதுக்கிட்டி இருப்பாங்க? எல்லாரும் வீட்டுல தான் இருப்பாங்க. ஆனா நீ எதுக்கு இருக்க தெரியல. ஆனா இப்பதான் ஃபீல் பண்றேன் எதுக்கு இருக்கேன்னு. அப்படி ஃபீல் பண்ணாத பித்து, என்ன மாதிரி லவ் பண்ற பொண்ணு உன் வாழ்க்கையில இருக்கும் போது நீ அப்படி ஃபீல் பண்ணலாமா? தெரியல, நீயே சொல்லிட. உனக்கு நான் முக்கியமே இல்லைல்ல, ஒரு சின்ன சின்ன விஷயம் அதை கூட நீ ஞாபகம் வச்சுக்க மாட்டேன்னா அவ்வளோதான் இல்ல உள்ளவே மேலே? சத்தியமாக தெரியலடி. சரி, என் தப்பு தான், நான் தான் தெரியாமல் வரட்டேன். எப்போ சொன்னேன் சொல்லு. இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்போ வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு கேட்டேன். ஓ, இப்போ தான்டி சொன்னேன். இன்னமும் எப்போ சொல்லிட்டு நான் எதுவும் பண்ணாமல் விட்ட மாதிரி பேசுகிறேன். இப்போ கேட்டாலே எப்போ கேட்டாலே கேட்டது கேட்ட மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும்ல. ஓ சரி, விடு. இப்போ சொல்லு, எங்க போறோம்? எங்க போறோம் ஏண்டி? அதுதான் என்ன கேட்டா உன்ன கேக்குற? ஏ லூசு, என்ன டீ நகர்ல டிராப் பண்ண? அவ்வளவு தூரம் என்னால வர முடியாது. எது டீ நகர் உனக்கு தூரமா? ஏய், இப்போ என்ன டிராஃபிக் இருக்கும் தெரியுமா? இன்னமும் சென்னையில இருக்கிற எல்லா கம்பெனியும் இப்போதான் விட்ட மாதிரி லைனா வந்து நிற்பானுங்க. உனக்கு ஷாப்பிங் போறதுக்கு வேற டைமே கிடைக்கலையா? கேட்க மறந்துட்டேன், உன் எக்ஸ் பங்கஜம் வீடு எங்க இருக்குன்னு சொன்ன? அது பள்ளிக்கரணம் இருக்குது, அது எதுக்கு இப்போ? என் ஹாஸ்டல் பக்கத்துல இருக்கே WCC, அதுல தானே படிச்சா? ஆமாடி, எது கேக்குற? ஓ, அப்ப நீ கீழ்பாக்கில இருந்து பள்ளிக்கரணைக்கு வயா WCC உன் எக்ஸ் பங்கஜத்தை கூட்டிக்கிட்டு ராபிடோ இல்லாத காலத்துல ராபிடோ வேலை பார்த்துட்டு இருந்தியே? அப்பெல்லாம் சென்னையில எந்த கம்பெனியும் இந்த டைமுக்கு விடலையா? இல்ல இந்த ஊர்ல டிராபிக்கே இல்லையா? பதில் சொல்டா, என்னதான்டா கேக்குற? உன் ஹாஸ்டல் கிட்ட வந்துட்டேன், நீ கீழே வந்த 40 நிமிஷம் நம்ம டீ நகர் போயிடலாம். ஹலோ சொல்றி, எங்க இருக்க? இங்கதான் வாசல் பக்கத்துல இருக்க காலேஜ். இரு வரேன். பண்ணு. இன்னைக்கு போயதா அப்படியே கடத்திடுறா பித்து. ஐயோ, டைம் விட்டனே சொல்லு மீனு. நீ ஒரு காலேஜ் இருக்க நின்னியே, அங்க தானே உன் எக்ஸ் பங்கஜம் படிச்சா? அவளை பிக்கப் டிராப் எல்லாம் பண்றப்ப அதே இடத்துல தானே வந்து நின்று இருப்ப, தெரியுமே. அந்த மலரும் நினைவுகளுக்காக தானே வேற எங்கேயும் போய் நிக்காம அதே இடத்துல போய் நின்ன? லூசா நீ, வேற எங்கேயாச்சும் போய் நின்னா லேண்ட்மார்க் ஒழுங்கா சொல்ல முடியாதுனால்தான் காலேஜ் பக்கத்துல நின்ன. பைத்தியம். சரி ஓகே விடு. ஓ, இவ்வளோ சமாளிக்கவே முடியல. ஏய், அங்க பாரு டாமினோஸ். அதுக்கு என்ன இப்ப? அதுக்கு என்ன இப்போவா? ஏய் நில்லு. அப்போ மறந்துட்டல? என்னத்த? அன்னைக்கு தான் இங்க உட்காந்து சாப்பிட்டோம். என்னைக்கு? அப்போ மறந்துட்டேன். இதுவே நான் பண்ணியிருந்தா என்னை உண்டு இல்லை நான் கேட்பேன். சரி, நானா இருக்கிறதுனால இதெல்லாம் மன்னிச்சு விட்டுறேன். இப்போ அழைச்சி போ. என்னடி அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு நம்ம இந்த டாமினோஸ்ல வந்து சாப்பிட்டோம். நான் இவ்வளவு சொல்லி கூட உனக்கு ஞாபகம் வரல? அத நினைச்சதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த கேரக்டர் எக்ஸ்சேஞ்ச்ல போன எபிசோடோட முடிஞ்சு போச்சு. இப்ப பதில் சொல்லு, இன்னைக்கு நம்ம இங்க வந்து சாப்பிட்டோம். ஏய், அதான் இன்னைக்கு உங்க அப்பா அம்மா கூட வந்து உன்னை விட்டு போனாங்களே அன்னைக்குதான். எது, நான் இந்த புது ஹாஸ்டல் சேர்ந்தப்பவா? ஆ, கரெக்ட் கரெக்ட். அப்போ அன்னைக்கு நம்ம இங்க வந்து சாப்பிட்டோம் அப்படிதானே? ஆமா.
இங்க வந்து சாப்பிட்டோம் அப்படிதானே? ஆமா. அதாவது நைட் 9 மணிக்கு ஐநாவரத்துல இருந்து அடையார் வந்து இந்த டாமினோஸ்ல சாப்பிட்டு திரும்ப ஐநாவரத்துக்கு கிளம்பி போயிட்டோம் அப்படிதானே? ஆமா. சரி ஓகே, அப்ப போலாமா? போப்போ. இதுக்கு உஷாராவே இருப்போம். என்ன கிஃப்ட்? அதுவா, அவ ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்தா அதை பத்திரமா லேமினேட் பண்ணி அவளுக்கு கிஃப்டா கொடுத்தேன். அதான் அதெல்லாம் ஒரு காலம். ஐயோ, வாய் குத்து நம்மளே புண்ணாக்கணுமா? ஏன் அப்படி பாக்குற? சரி ஓகே, என்ன விட்டுடா கேப்போமா? ஏ, நீ ஓகே தானே? ஓகே ஓகே, போ. இன்னமோ நடக்க போகுது. ஓகே, ஒரு நவானிதார் யாரு வேட்டு? ஆ, ஏய், நம்ம அடையாறில் ஒரு டாம்னஸில் சாப்பிட்டோம்ல, அந்த டாம்னஸ் மாதிரியே இல்லை இந்த டாம்னஸ்? ஏன் இப்படி பார்க்குற? எதுக்கு என்ன சுத்துறா? ஆக 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்க கேக் ஷாப்பில் அவள் கொடுத்த 10 ரூபாயை பத்திரமா லேமினேட் பண்ணி அதை சர்ப்ரைஸாக அவள் பர்த்டேக்கு எங்கே செலிப்ரேட் பண்ணிங்க அப்படின்றது உனக்கு ஞாபகம் இருக்குது? ஆனால் 10 நாளைக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ட அண்ணா நகர் டாமினோஸ்க்கும் அடையாறில் இருக்க டாமினோஸ்க்கும் உனக்கு வித்தியாசம் தெரியல அப்படிதானே? இல்லடி, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. நல்ல ரைட்டா கன்ஃபியூஸ் ஆயிச்சா? எனக்கு கோவப்படாம வந்திருக்கு. கடவுளே, இவ்வளவு சமாளிக்கிறதுக்குனே எனக்கு புது மூளை வேணும் போலகுதே. அடியே நில்றி, சாரிடி. சில நேரங்களுக்கு பிறகு. நீ ஏன் இந்த ரெயின்போ கலர்ல ஒரு துணி எடுக்க கூடாது? உண்மை சொல்லு, பங்கஜத்துக்கு இந்த கலர் காம்பினேஷன் பிடிக்கும் தானே? என்ன இதற்கு சொல்ற? ஏ, நிறுத்து 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 நிறுத்து. ஏதாச்சும் கீழே வந்துச்சா? டயர் கீர் பஞ்சர் ஆயிச்சோ? அங்க பாருடா, பங்கஜம் ஸ்டோர்ஸ். என்ன பங்கஜ மாமி, ஞாபகங்களா? ஆ, மூணு சாவி பத்த பங்கஜம். இந்தா, எனக்குலாம் வேணாம். ஓ, பங்கஜத்துக்கு பிடிக்காதுன்னு தானே நீ பானிபூரி சாப்பிட்றது நிறுத்திட்ட? எனக்கு தெரியுமே பங்கஜம். ஏய், அங்க பாருடா உன் எக்ஸ். ஓ, நித்ரி. நின்ன எக்ஸ், உக்காந்த எக்ஸ், அங்க பார்த்தா எக்ஸ், இங்க பார்த்தா எக்ஸ், பார்க்கல நான் கூட எக்ஸ். ஏண்டி, ஒரு காலத்துல அவளை லவ் பண்ண நாண்டி நான் கூட அவளை பத்தி உள்ள பேசினது இல்லடி. நீ என்னடி 60 செகண்ட்க்கு 60,000 தடவை அவளை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? நீ ஏன் அவளை பத்தி கேட்க வேண்டியது? சரி, கேட்கறேன், எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்ககிட்ட சொன்னா அதை கேட்டு 2 நாள் அழ வேண்டியது, 3 நாள் சாப்பிடாம இருக்க வேண்டியது, 4 நாள் சண்டை போட்டு 5வது நாள் மறுபடியும் அவளை பத்தியே என்கிட்ட வந்து கேட்க வேண்டியது. சரி, எதுவுமே சொல்லாம தான் இருந்து பார்ப்போமேனு பார்த்தா அப்பயும் வந்து ஏன் எதுவுமே அவளை பத்தி பேச மாட்ற? ஸோ அவளை பத்தி பேசினா உனக்கு அவளை ஞாபகம்லாம் வந்துல, அப்போ நீ இன்னும் அவளை லவ் பண்ற அப்படிதானே அப்படின்னு கேட்டு அதுக்காக ஒரு சண்டை போடுற? இனி மேல்ட் அவளை பத்தி ஏதாச்சும் என்கிட்ட கேட்ட நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். புரியுதா? 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 ஓ, இப்ப நான் அவளை பத்தி பேச கூட எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல வர அப்படிதானே?